மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வங்கி சேவைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது வாடிக்கையாளர்களை கொள்ளையடிக்கும் செயல் என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக பெண் வழக்குரைஞர் இந்து மல்கோத்ரா நேரடியாக நீதிபதி பதவியேற்பு. பவானியின் குறுக்கே ரகுநாதபுரத்தில் மூன்றாவது தடுப்பணை கட்டும் பணியில் கேரளா தீவிரம், தமிழக விவசாயிகள் எதிர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை அடுத்த வலதாடிப்பட்டியில் 100 அலகு கடத்தல் மணல் மீட்பு. பெரம்பலூர் அருகே மகிழுந்து மீது சிறு சரக்குந்து மோதிய விபத்தில் இருவர் உயிரிழப்பு, காவல்துறை விசாரணை. திருவள்ளூர் வீரராகவர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி 7ஆம் நாள் தேரோட்டம் கோலாகலம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் குற்றால அருவிகளுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஏராளமான வாக்குறுதிகளுடன் தேர்தல் அறிக்கை வெளியிட்டது காங்கிரஸ். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அறிவிப்பு பலகையில் வெளியிட தனியார் பள்ளிகளுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் ஆணை. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.